எம்எல்ஏவை பார்த்த உடனே அதிகாரிகள் எழுந்திருச்சு நிக்கலன்னு சொல்லி ஒருமையில பேசி அந்த அதிகாரிய அடிக்க போயிருக்கிறாரு ஒரு எம்எல்ஏ. கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற இருக்குது. அதற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடாம காலம் தாழ்த்தியதா சொல்லப்படுது. இதனால அந்த அதிகாரிகளை சந்திக்க போன எம்எல்ஏக்களான சுரேஷ் ராஜன், ஆஸ்டின் ராஜேஷ்குமார், மனோ தங்கக்குமார், பிரின்ஸ் மற்றும் விஜயதாரணி இந்த எம்எல்ஏக்கள்லாம் போயிருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏக்கள் பார்க்க போன உடனே இணைப்பதிவாளரான நடுக்காட்டு ராஜா எழுந்திருக்கல அப்படிங்கறதுனால எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் கோபப்பட்டிருக்கிறாங்க. நீ எழுந்திருச்சுதான் ஆகணும், எழுந்திருடா அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதை இல்லாம பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அதிகாரி எழுந்திருக்காம அவருடைய சீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாரு. அதைத்தான் நீங்க இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கீங்க. இதுல எம்எல்ஏக்கள் மரியாதை குறைவா பேசி அடிக்க போனதும் காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. உடனிருந்த தொண்டர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல்புகளையும் மற்ற பொருட்களையும் சேதப்படுத்தி இருக்கிறாங்க. தற்பொழுது இந்த காணொலி சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்குது. எம்எல்ஏக்களுக்கு அதிகாரிகள் மரியாதை கொடுக்கணுமா, இல்ல எம்எல்ஏக்கள் வந்த உடனே எழுந்திருச்சு நிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டு இந்த காணொலிய சமூக வலைதளத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய மேலான கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எம்எல்ஏக்களுக்கு கட்டுப்பட்டவர்களா அதிகாரிகள், எம்எல்ஏக்களுக்கு அதிகாரிகள் மரியாதை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, எம்எல்ஏக்கள் வந்த உடனே அதிகாரிகள் எழுந்து நின்னு வணக்கம் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இந்த காணொலியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல எம்எல்ஏக்கள் நடந்து கொண்டது சரியா இல்லை, அந்த அதிகாரிகள் நடந்து கொண்டது சரியா? மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.